நான் தான் உங்கள் நியூ டைம்ஸ் ஆஃப் தமிழன். பயன்படுத்தப்படும் எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் மருத்துவரின் ஆலோசனைப்படி வாங்கி பயன்படுத்தி கொள்ளவும். தாங்களாக எந்த ஒரு மருந்து பொருளையும் வாங்கி பயன்படுத்த வேண்டாம். பார்க்க இருப்பது ரெனர் பிளஸ் மருந்தின் பயன்பாட்டைத்தான். உடலின் வளர்ச்சியை மாற்ற கோரிக்கைகளை பூர்த்தி செய்ய தேவையான ஊட்டச்சத்து வழங்குவதன் மூலம் ரெனர் பிளஸ் செயல்படுகிறது. ரெனர் பிளஸ் கேப்சூல் நரம்பு சேதம், நரம்பியல் கோளாறுகள், வலி, உணர்வின்மை மற்றும் நீரிழிவு நியூரோபதி, பல நரம்புகள், கீழ்வாதம், இரத்த சோகை, நீரிழிவு நோய், வாய் நோய், எடை இழப்பு, கண் நோய்கள், லிப்பிட் வளர்ச்சிதை மாற்றம், செலினியம் குறைபாடு, இது போன்ற குறைகளுக்கு இந்த மருந்து பயன்படுகிறது. பயன்படுத்தும் முன் மருத்துவரிடம் உங்களது தற்போதைய உபயோகிக்கும் மருந்து பட்டியல் பற்றியும் தெரிவிக்கவும். இந்த ரெனர் பிளஸில் பின்வரும் வேதிப்பொருட்கள் அடங்கி உள்ளது: ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட், மீத்தில் கோபாலமின், ஐனோனிசிடால், ஃபோலிக் ஆசிட், குரோமியம் பாலிநிகோட்டினேட், செலினோமீத்தோமைன் மற்றும் ஜிங்க் மோனோமீத்தோனைன். இந்த மருந்தை ஒரு நாளைக்கு ஒன்று வீதம் உபயோகிக்கலாம். அதேபோல்தான் ரெனர் பிளஸ் ஊசி வாரத்திற்கு ஒன்று என்று உபயோகிக்கலாம். இதில் பைரிடாக்சின் ஹைட்ரோகுளோரைட், மீத்தில் கோபாலமின் மற்றும் நிகோட்டினமைன் சேர்ந்துள்ளது. எப்போதும் மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்தை பயன்படுத்தி கொள்ளவும். ரெனர் பிளஸ் பிடி, அதில் பென்ஃபோதைமின் என்ற மூலப்பொருள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதனால் உயிர் வேதியியல் பாதைகளை தடுப்பதுடன் உயர் இரத்த சர்க்கரை உடல் முழுவதும் சேதங்களை சேதப்படுத்துகிறது. இந்த பென்ஃபோதைமின் உபயோகத்தின் மூலம் நீரிழிவு நோயாளியின் தங்கள் நரம்புகள், சிறுநீரகங்கள், கண்கள், இரத்த நாளங்கள், இதயம் அபாயகரமான நீரிழிவு சிக்கல்களை தடுப்பதில் இந்த பென்ஃபோதைமின் பயன்படுத்தப்படுகிறது. மற்றும் இந்த ரெனர் பிளஸ் மற்றும் ரெனர் பிளஸ் பிடி இந்த மருந்தை வாங்கி உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி பயன்படுத்தி கொள்ளவும்.